ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சஞ்சரி பெட்டி. இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி. நான் எப்போவுமே பெரும்பாலும் இப்படி தான் பண்ணுவேன், என்னோடய பிள்ளைங்களுக்கு இது தான் பிடிக்கும். வாங்க போய் செய்யலாம். வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சிக்கன் பிரியாணி வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து போடுறேன். இது வந்து ஒரு கோழி வாங்கியிருக்கேன், ஒரு நாட்டுக்கோழி தான் இது வந்து. இங்கே வந்து இது ஒரு கோழி நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து எப்படி எப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு நம்ம போய் கடைக்கு போய் என்னால் வாங்க முடியாதனால நான் முதல் நாள் நைட்டே வாங்கிட்டு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை மேரினேட் பண்ணதாக மேரினேட் பண்ணி வச்சுருவேன் நான். இது வந்து இந்த மெத்தடில் செஞ்சால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால நான் வந்து இதை நான் இந்த வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணோம்னா, மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன். போட்டுட்டு அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுருவேன். அதுக்கப்புறமா வந்து வெறும் மிளகாய் பொடி, இது வந்து காஷ்மீரி செடி மிளகாய் பொடி தான். இது வந்து காரம் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் கலர் இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும். இதை வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து கரம் மசாலா. இது கரம் மசாலா நம்ம பிரியாணி மசாலா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது நானே வீட்டில் ரெடி பண்ணது, கடையில் வாங்குறதில்லை. பிரியாணி மசாலா கரம் மசாலா இது நான் வீட்டிலேயே நானே எல்லா ஸ்லைசஸும் போட்டு வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 2 டீஸ்பூன். ஏன்னா இதை வந்து நான் எதுக்காக எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, பிரியாணி வந்து பண்ணும்போது அப்படியே சிக்கன் போட்டால் சம்டைம்ஸ் உள்ளுக்கு அந்த உப்பு வரப்பெல்லாம் ஏறும் இல்லைனா எதிராது சொல்ல முடியாது. அது காலையில் எழுந்திரிச்சி பண்ணும்போது அவசரமாக பண்ணும்போது நமக்கு எப்படினு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பண்ணணும். இந்த சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் பிரியாணி. இப்போ நம்ம அந்த ரைஸில் என்ன டேஸ்ட்டு ஸ்மெல் வருதோ அதே இது இதுலேயும் இந்த சிக்கனை, ஒரு சிக்கனும் நம்ம சாப்பிடும்போது அதுலேயும் அந்த உப்பு காரம் அந்த கரம் மசாலா வாசனை ஜிஞ்சர் கார்லிக் இது எல்லாமே வந்து அதில் மேரினேட் ஆகி நமக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் டைம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். இல்லை அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னா நம்ம எப்பயும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அப்படியே பண்ண முடியும், அப்படியே பண்ணுவோம். விருப்பப்படுறவங்க இதில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல தயிர். விருப்பப்படுறவங்க ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா என்னோட மிளகாய் பொடி வந்து காரம் இருக்காது, அதனால நான் தயிர் சேர்க்கல. நான் சுத்தமாக காரத்தை எடுத்துருவோம் அப்படிங்கிறனால நல்லா காரமாக போட்டீங்கன்னா கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணிக்கு இந்த சிக்கனை வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எப்பயும் போல் பிரியாணி பண்ணுறோம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய் சூடு ஏற்றோன்னே வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கிறேன். அந்த உப்பு காரெல்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து அதை லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் அதை ஒட்டிக்க வச்சுக்கிறேன். அது லைட்டாக வேகணும்ல, வேகிற வரைக்கும் நம்ம வந்து அரிசியெல்லாம் முதல்ல வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி
லைட்டாக வெந்தால் போதும், செங்கல் வெந்தால் போதும். அது வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் ஒரு சிக்கன் உள்ள இறங்கியிருக்கும், அதனால தான் வேலை. இப்போ அதே எண்ணெயிலே என்ன பண்ணுறேன், அதுலேயே வந்து பிரியாணியை அப்படியே காய்ச்சி ஊற்ற வேண்டியதான். மற்ற வேறு எந்த ஜாமானும் போட மாட்டேன், ஏன்னா எல்லாமே நல்லா சொன்னதாக கரம் மசாலா நான் வீட்லேயே ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லா ஸ்பைசஸும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலா, அதனால் அதை அப்படியே போட்டுருவேன். புதினா, இது வந்து இப்போ வந்து புதினா, இது வந்து நம்ம வீட்லேயே வெளியில் தோட்ட இதில் தொட்டியில் வச்சுக்கோம் இல்லையா, அந்த புதினா தான் போய் பறிச்சிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா நம்ம கடையில் வாங்கலை, ஏன்னா கொஞ்சம் தானே செய்கிறோம், எதுக்கு எதுக்கு கடையில் போயிட்டு ஒரு கட்டு வாங்கணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற தொட்டியில் இருந்தது நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த புதினாவை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன், ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும், நல்ல வாசனை. இந்த மாதிரி நம்ம தொட்டியில் வச்சுக்கிட்டு அடிக்கடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதுக்காக தான் தொட்டியில் வைக்கிறது. இதை அப்படியே நான் வந்து கட் பண்ணி போட்டுருவேன், ஏன்னா அந்த காம்பு ரொம்ப ஒன்றும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காது, நான் தொட்டியில் இருக்கிறனால கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். அதான் அப்படி இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நான் அரைச்சி நைட்டே வச்சுருவேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன்லையும் போட்டிருக்கோம், அதனால சிக்கனுக்கு தனியாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம். இது வந்து ஒன்லி ரைஸ், அதுக்கு மட்டும் தான் நான் போடுறேன். சிக்கனில் எல்லாமே நம்ம முதல்ல போட்டாச்சு, உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு, இது மட்டும் நான் போட்டுருவேன். அது நல்லா இருந்ததுன்னா நல்லா ஒரு வாசனை கிடைக்கும் அப்படின்ட்டு அதவே போட்டுருவேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு காரம், ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் ரொம்ப காரம் வேண்டாம். இது கொஞ்சம் பிரியாணிக்கு நல்லாவே இருக்கும், அதனால கொஞ்சம் கொழுப்பு கொழுப்பாகவே இருக்கும். இப்போ இந்த சிக்கனையும் வந்து போட்டோம், இப்போ
காரம் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணும். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இனிப்பு தான் அதிகமாக சாப்பிடும், காரம் கம்மியாக சாப்பிடும். இப்போது இதில் வந்து முட்டை பிரியாணினா நம்ம வந்து முட்டை இருக்கணும், அவிச்ச முட்டை, அப்போ தான் அது பிரியாணி சாப்பிட்ட மாதிரி திருப்தி. ஸோ முட்டை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சுடு தண்ணி தான் ஊற்றுறேன், 1.5 கப் அரிசி போட்டிருக்கேன், 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைனா கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுட்டு தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து அரிசியை போட வேண்டியது. காரம்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் காணாது. நல்லா கொதிச்சிச்சு தண்ணி. ஏற்கனவே நம்ம சிக்கனெல்லாம் பாதி வேக வச்சிட்டோம், மேலே ரொம்ப வேக வச்சா குழஞ்சி போயிடும். நம்ம தம் அந்த இதை மூடி வச்சு சின்ன வச்சு வேற வேக வச்சுக்கோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நான் பக்கத்துலேயே என்ன பண்ணோம், வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் வெள்ளரிக்காய் அவ்வளோ ரைத்தா பண்ணுவேன், அதுதான் இப்போ சாப்பிடுவோம். வெங்காயம் ரொம்ப சாப்பிட மாட்டோம், அதனால வெள்ளரிக்காய் ரைத்தா அது இந்த நடுவில் இருக்கிற கேப்பில் ரெடி பண்ணிக்கிறேன். இது வெள்ளரிக்காய் வந்து உப்பு வந்து நிறையா போட்டால் சீக்கிரம் அந்த தண்ணியாக போயிடும், அதனால் வந்து கொஞ்சமாக போட்டால் தான் இது உப்பு ரொம்ப இப்போ அந்த தண்ணி எல்லாம் வந்து வெந்துருச்சு, ஓரளவுக்கு அரிசியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை போட்டு அடுப்பு வந்து சுத்தமாக சிம்மில் வச்சிட்டேன். சிம்மில் வச்சுட்டு கலத்துக்கி சுத்தமாக வந்து அது தெரியல. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். முட்டையும் வந்துருச்சு. சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி. Thank you.
லஞ்ச் ரெடி. சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஜீரக சம்பார் செய்து தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் ஆகலை பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு 4:30 எழுந்திரிச்சு வந்து செஞ்சேன்னா முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. சொல்ல சொல்ல பிரியாணி ரெடி, நான் சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.